வெல்கம் டு ரவி டெக் அண்ட் மெக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாடா ப்ராடக்டில் வோல்டாஸ் 1.5 டன் 3-ஸ்டார் இன்வெர்டர் ஏசி எப்படி நான் வாங்கினேன், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இதில் நான் சொல்ல போகிறேன். அதோடய இன்ஸ்டாலேஷன், ஒயரிங், அது சம்மந்தமாக எல்லாமே இதில் சொல்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணணும் ஏசியை. இதுக்கப்புறம் இதோட டீட்டெயில் எல்லாமே வரிசையாக பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒயரிங் கிட் எல்லாமே புதுசாக வாங்கி செட் பண்ணணும். இதுதான் ஒயரிங் கிட்டோட மெட்டீரியல். ஏன்னா ஏசிக்குன்ட்டு புதுசாக ஒயர் லைன் வந்து மெயினில் இருந்து எடுத்தோம். ஏன்னா பழைய ஒயரில் யூஸ் பண்ணுறது வந்து ஏசிக்கு அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால் நாங்கள் புதுசாகவே ஏசிக்குன்ட்டு ரெண்டு ஒயர் வந்து மெயின் பாக்ஸில் இருந்தே புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுதான் மீட்ரு பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற எம்சிபி பாக்ஸு. ஏன்னா பழைய மீட்டரில் வந்து ஓல்டு டைப்பு பாக்ஸு தான் இருந்துச்சு, அதனால் நாங்கள் நியூவாகவே எல்லாமே செட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபியூஸ் கேரியரும் நல்லா ஹெவியாக போட்டிருந்தோம். ஏசிக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒயரிங் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட்டு, ப்ளக் ஹோல்டர், இது கிளிப்ஸ் பிராண்டு, இதுதான் எம்சிபி. இது எம்சிபி லெகட் பிராண்டு. இது 950 ருபீஸ் கிட்டே வருது. ஆனால் நல்ல குவாலிட்டியான எம்சிபி. எப்பவுமே பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள், லோக்கல் ஐட்டங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஆங்கர் ப்ராடக்டில் எம்சிபி சுவிட்ச் டைப்பு. இதுவுமே நல்ல குவாலிட்டியான பிராண்ட் வாங்கிக்கோங்க, லோக்கல் ஐட்டம் எதுவும் வாங்காதீங்க. நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் ஒயரிங் கிட்டோட செட்டப்பு. நெக்ஸ்ட்டு இது தான் என்னோடய நியூ மீட்டரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஓல்டு டைப்பு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓல்டு டைப்பு, இந்த ஓல்டு பாக்ஸ் டைப்பில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நியூ ஃபியூஸ் கேரியர் போட்டு எம்சிபி பாக்ஸ் வித்து எம்சிபி சுவிட்சோட மாற்றிருக்கோம், லெகட் பிராண்டு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா சேஃப்டி. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு அவுட்டோர் யூனிட்டை ஓப்பன் பண்ணுறோம். அதில் வந்து காப்பர் பைப்பு வந்து 3 மீட்டர்ஸுக்கு இருக்குது. அதிலே 3 மீட்டர்ஸுக்கு 2 பைப்பு இருக்கும். இது போக நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும். ஒரு மீட்டரே 900 ருபீஸ் கிட்டே வருது. ஆனால் என்னோடய வீட்டுக்கு நான் ஃபிட் பண்ணும்போது எனக்கு இந்த 3 மீட்டருக்குள்ளேயே நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கு தகுந்தால எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து அவுட்டர் யூனிட்டும் இன்டோர் யூனிட்டும் எங்களுக்கு பக்கத்துலேயே மாட்டுற மாதிரி கிடச்சிருச்சு. மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்காங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் பிளான் பண்ணாதீங்க. இது வோல்டாஸ் ஏசியோட இன்டோர் யூனிட்டு, ஸ்பிளிட் ஏசின்னு சொல்லுவாங்க. இது இன்டோர் யூனிட்டு, அதோட பேக் சைடு இருக்குது. இது வந்து அவுட்டோரோட யூனிட்டு. டாடா வோல்டாஸ் 1.5 டன் ஏசி ஸ்பிளிட் ஏசி, அதோட அவுட்டோர் யூனிட். இந்த மாடலோட நம்பர் வந்து R32, இன்வெர்டர் டைப் ஏசி, R32 மாடல், 3-ஸ்டார் ஏசி. இதான் அவுட்டோர் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க அதோட அவுட்டர் வியூ. வந்து எப்பவுமே ஸ்டாண்ட் அடித்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், தரையில் வைக்காதீங்க. அது அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. மழை தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஆயிரும். அதனால் எப்பவுமே ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி மாட்டுங்க. இது வந்து இன்டோர் யூனிட்டு. ஃபஸ்ட்டு சுவிட்ச் பாக்ஸில் இருந்து ஸ்டெபிளைசர் போயிட்டு ஸ்டெபிளைசரில் இருந்து இன்டோர் யூனிட்டுக்கு வருது. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும் போது இந்த A6 கோடு காட்டிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் ஆன் பண்ணிக்கோங்க சுவிட்சு. இங்கே சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்குறோம், அதில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதிலேருந்து இன்வெர்டருக்கு, அதிலேருந்து ஸ்டெபிளைசருக்கு வரும். ஸ்டெபிளைசரில் இருந்து நெக்ஸ்ட்டு ஸ்பிளிட் ஏசி ஆன் ஆகும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது 29 காட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாடல், நம்ம எந்த ரேஞ்ச் வைக்கணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். நான் விரைவில் இதோட கம்ப்ளீட்டாக ரிமோட் ஆப்ஷனோடு சேர்த்து ஷார்ட்டாக அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.